Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admission open, apply online. Vijay Antony's super hit திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கிற விஜய் தீபிகாவோ அண்ட் ஆக்டர் சரவண விக்ரமோ கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அது அபிஷியலா இப்ப சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிருக்காங்க போலயே அப்படிங்கிற மாதிரி தான் பல பேரும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்ததுல இருந்து இந்த ஒரு டவுட் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல விஜய் தீபிகாவோ அண்ட் ஆக்டர் சரவணன் விக்ரமோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கண்ணன் அண்ட் ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து விஜய் தீபிகா இந்த சீரியல தான் நடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா சில பல காரணத்தினால சீரியல விட்டு விலகி இருந்து இப்ப கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கறது சார்ட் அவுட் பண்ணி மறுபடியும் சீரியல்ல அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கம்பேக் அப்படிங்கறது சும்மா ஒண்ணு கம்பேக் கிடையாது. சீரியல்லயே பல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கிற சீன்ஸ்ல தான் அவங்க நடிச்சிருக்காங்க. கம்பேக் கொடுக்கும் போது நீங்க சைலண்டான ஒரு கேரக்டர்ல தான் நடிப்பீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். ஆனா ரொம்ப ஆப்போசிட்டா கொஞ்சம் ரக்கடான டைப்ல நீங்க நடிச்சிருந்தீங்க அப்படின்னு தான் எல்லாரோட ரிவ்யூஸாவே இருந்துச்சு. சரவணன் விக்ரமோ அண்ட் விஜய் தீபிகா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில இருந்தாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கடி ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்றதும் பிக்சர் அப்லோட் பண்றதும் இந்த மாதிரி இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப போக போக நல்ல ஒரு கப்பல் வீடியோஸா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே ரீல்ஸா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அடிக்கடி அவங்க ஷேர் பண்ற போஸ்டுக்கு கேப்ஷனுமே லிட்ரலி ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில தான் இப்ப ரீசெண்டா விஜய் தீபிகாவும் அண்ட் சரவணன் விக்ரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு பிக்சர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல விஜய் தீபிகா அப்லோட் பண்ணி அதுக்கு கேப்ஷன் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கனா காணும் காலங்கள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிற தீபிகா அண்ட் ராஜா வெற்றி பிரபு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய ஜேர்னியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் லவ் பண்ணி அபிஷியலா பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கி என்கேஜ்மெண்ட் நடத்தி ஃபேன்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய மேரேஜ் அப்படிங்கிறது நல்ல கிராண்டா நடந்திருந்துச்சு. அதை நம்மளுமே பார்த்து ரசிச்சிருந்திருப்போம். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த சாங்க ரீல் பண்ணியுமே அப்லோட் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப ராஜா வெற்றி பிரபு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட யூடியூப் சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு இல்லையா. அந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து செலிப்ரேட் பண்ணிருந்திருக்காங்க. இதை பத்தி தீபிகா நல்ல ஒரு ஓவர்வெல்மிங்கா இதை பத்தி ஷேர் பண்ணிருந்தாங்க. உடனே ஆரம்பத்துல 7 இயர்ஸ்க்கு பிஃபோரா நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருந்த போது அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா இதை வந்து நான் பார்த்து அட்மயர் பண்ணிருந்திருக்கேன். ஆனா 2 இயர்ஸா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து உன் கூடயே டிராவல் பண்ணிருக்கேன். நீ தனியாதான் இந்த சேனலை எவ்வளவு கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையுமே இதுல அழைச்சு அவங்களையுமே நல்ல ஒரு ரீச்சுக்கு கொண்டு வந்திருக்க. நீ மட்டும் தனியா வளரணும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. நீ செல்ஃபிஷே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு கோல்டன் ஹார்ட் உள்ள மேனை நான் பார்த்ததே கிடையாது. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு, அதாவது நம்ம வந்து சோசியல் மீடியால ஷைன் ஆகணும் அப்படின்னா நம்ம அழகா இருக்கணும், நம்ம பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம், நம்ம பாடி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி டிமோட்டிவேட்டா நினைச்ச எல்லாருடைய மனசுலயுமே நீ இடம் பிடிச்சிருக்க. டேலண்ட்னு ஒண்ணு இருந்தா யாரு எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அது நீ மட்டும்தான். உன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 2 அதுல வந்து யூனிஃபார்ம் அணிஞ்சு பார்த்த போது நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா தெரிஞ்சு இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருக்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ இது உனக்கு கிடைச்ச வெற்றி, ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை கண்டிப்பா இன்னும் மென்மேலும் ரீச் வந்து நீ டச் பண்ணணும். எல்லாமே உன்னை சார்ந்து இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் எனக்காகவும் தான் நீ பண்ணிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியுது உன்னுடைய டெடிக்கேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தீபிகா ரொம்ப இமோஷனலா இந்த ஒரு நோட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாதிரி கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் ஓட இணைஞ்சிருங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.